தமிழின் நம்பர் ஒன் டிஜிட்டல் ஊடகமான ஆதன் தமிழில் பணியாற்ற விருப்பமா? அரசியல் நெறியாளர், விஷுவல் எடிட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சேல்ஸ் மேனேஜர், மக்கள் தொடர்பு அதிகாரி போன்ற வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி. உங்கள் விவரங்களை ss@aadhan.in என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில் அண்ணா சாலையை கடக்கும் போது கண்டிப்பாக ஒரு சிலையை வந்து பார்த்துருப்போம். அது என்ன சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரை மேலே பெரிய வாளோட கம்பீரமான தோற்றத்தோட ஒருத்தர் அமர்ந்திருப்பார். அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் மன்றோ. தாமஸ் மன்றோ 1761 இங்கிலாந்தில் பிறந்தார். இங்கிலாந்தில் பிறந்தவருக்கு சென்னையில் குறிப்பாக எதற்காக செலவு வச்சுருக்காங்க, அவர் அப்படி என்ன செஞ்சார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் பார்த்துடலாம். தாமஸ் மன்றோ குடும்பம் வந்து ரொம்பவே ஒரு வறுமையான குடும்பம் தான். அவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு கேட்கும் திறனை வந்து இழந்தார். சின்ன வயசுலேருந்து அவருக்கு வந்து இராணுவத்தில் பணியாற்றணும் அப்படின்னா ஆசை. அவருடைய விடாமுயற்சினால் மட்டுமே பார்த்திங்கன்னா தன்னோட 18வது வயதில், அதாவது 1771 வந்து ஆங்கிலேய இராணுவத்தில் வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் 1780 வந்து ஆங்கிலேய இராணுவம் வந்து சென்னைக்கு வந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து தாமஸ் மன்றோ. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹைதரலிக்கு எதிராக போர்லாம் நடந்துட்டு இருந்தது. அவர் பலியானதுக்கப்புறம் அடுத்த திப்பு சுல்தானுக்கு எதிராக போர்லாம் நடந்துச்சு. இந்த ரெண்டு போர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்றோ ரொம்பவே மும்முரமாக வேலை பார்த்தாரு. அவருடைய பணியை பார்த்த கவர்னர் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டார். அதனால் இராணுவ பணியிலேருந்து மாற்றி அவரை வந்து சிவில் பணிக்கு வந்து நியமித்தாங்க. தர்மபுரி, சேலம், அதுக்கப்புறம் திருப்பத்தூர்னு சொல்லிட்டு இந்த மாவட்டங்களை வந்து நிர்வகிக்கிற பொறுப்பையும் தாமஸ் மன்றோக்கு கொடுத்தாங்க. 12 வந்து அந்த பொறுப்பை ரொம்பவே வந்து சிறப்பா பணியாற்றினார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முறை பார்த்தீங்கன்னா நில வரியை வசூலிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஜமீன்தார்களை வந்து நியமிச்சிருந்தாங்க. ஆனா ரொம்பவே அளவுக்கு அதிகமா வந்து ஜமீன்தார்கள் வந்து மக்கள் கிட்ட வந்து வரி வசூலிச்சுட்டு இருந்தாங்க. வரி கொடுக்க முடியாத மக்கள் கிட்ட நிலத்தையே அபகரிச்சிட்டாங்க ஜமீன்தார்கள். இதெல்லாம் பார்த்த தாமஸ் மன்றோ வந்து இனிமேல் ஜமீன்தார்கள் வந்து வரி வசூலிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தனியா அதிகாரிகளை நியமிச்சாங்க. அந்த அதிகாரிகளுக்கு கலெக்டர் அப்படிங்கிற ஒரு பதவியுமே நியமிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்றோ தான். அதுதான் பிற்காலத்தில் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வாக இருக்கிற கலெக்டர் பதவியாக மாறினுச்சு. கலெக்டர் பதவி வந்ததுக்கு காரணமே தாமஸ் மன்றோ தான். இந்த அதிகாரிகள்லாம் நியமிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய ஆட்சி காலத்தில் மந்திராலயத்தில் ஸ்ரீராகவேந்திர ஆலயத்துக்கு 17வது நூற்றாண்டில் வந்து கொஞ்சோண்டு நிலம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக தாமஸ் மன்றோவை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. ஆனா அங்கிருந்த சூழ்நிலையை ஆய்வு செஞ்ச தாமஸ் மன்றோ வந்து அங்க இருக்கிற மக்களுடைய நம்பிக்கையை உணர்ந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டாரு. அதாவது இந்த ஆலயம் வந்து மந்திராலயத்துக்கே போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால மத உணர்வுகளையுமே வந்து தாமஸ் மன்றோ வந்து புரிஞ்சு நடந்துகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற பிரிட்டிஷ்காரர்கள் மாதிரி இல்லாம இவர் ரொம்பவே தனித்துவமா செயல்பட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் எல்லாத்துக்குமே நல்லதை மட்டும்தான் அவர் செஞ்சாரு. நிறைய கிராமங்கள்ல வந்து நிரந்தரமா வந்து குடிநீர் வசதியை செஞ்சு கொடுத்தவரும் பாத்தீங்கன்னா தாமஸ் மன்றோ தான். திருப்பதியில இவர் காணிக்கையா கொடுத்த கொப்பரை தான் இன்ன வரைக்குமே பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கொப்பரைக்கு வந்து கொப்பரை மாங்கல்யம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அழைச்சிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்ச நாள் வந்து ஆந்திராவில் வந்து பணி செஞ்சாரு. அதனால வந்து இன்ன வரைக்குமே அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு மன்றோ அப்படிங்கிற பெயர் சூட்டி அவர் இன்னுமே சிறப்பிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இங்கிலாந்துல வந்திருந்தாலும் இங்க இருக்கிற மக்கள் கிட்ட இயல்பா பழகணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ், தெலுங்கு, கன்னடம் சொல்லிட்டு எல்லா மொழியிலும் கத்துக்கிட்டு அவர் பேசிட்டு இருந்தாரு. இந்தியாவில் மட்டுமே மொத்தம் 28 பணி செஞ்சு அதுக்கப்புறம் அவருடைய தன்னோட 46வது வயதில் வந்து ஸ்காட்லாந்துக்கு திரும்பினார். அதுக்கப்புறம் 6 அப்புறம் சென்னை திரும்பின அவருக்கு வந்து நீதித்துறையை சீரமைக்கிற குழுவில் வந்து அவர் பணி செஞ்சார். மன்றோவோட நிர்வாகத்திறனை உணர்ந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா 1820 வந்து அவரை கவர்னர் பதவிக்கு வந்து நியமித்தாங்க. கவர்னர் பதவியில் அவர் இருந்தபோது ரொம்பவே சிறப்பாக பணியாற்றினார் தான் சொல்லணும். கல்வித்துறை, காவல்துறை, நீதித்துறைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிறப்பாக பணியாற்றினார். நவீன கல்வி முறை மாற்றத்திற்கு முதற்கட்ட காரணமாக இருந்த அப்படின்னா அது தாமஸ் மன்றோ தான். பள்ளி கல்லூரிகள்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்து கல்வி முறை முதல் கணக்கெடுப்புல வந்து தாமஸ் மன்றோ தான் வந்து முதன்மையா இருந்து நடத்தினாரு. பெண் கல்வியில உறுதி செஞ்சவரும் பாத்தீங்கன்னா தாமஸ் மன்றோ தான். இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு விதையா இருந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமஸ் மன்றோ தான்.
அவர் தொடங்கிய ஆசிரியர் பயிற்சி பள்ளி தான் பின்னால இப்போ வந்து மாநில கல்லூரியா வளம் வந்துருக்கு. இவருடைய குடும்ப வாழ்க்கை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய காதல் மனைவி வில்ஹெல்மினா மீது ரொம்பவே பாசம் வச்சிருந்தாரு. அவருடைய சீர்திருத்தங்களுக்கு பின்னால அவருடைய மனைவி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. தாமஸ் மன்றோவுடைய மனைவியும் மகனும் பாத்தீங்கன்னா உடல்நல குறைவா இருந்ததுனால அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. தன்னுடைய கடைசி காலத்துல வந்து தன்னுடைய குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் மன்றோ ரொம்பவே ஆசைப்பட்டாரு. அது கோரிக்கையா வச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் கிட்ட போய் சொன்னாரு, நான் பதவி விலகுறேன், என் குடும்பத்தோட நான் வந்து நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அதுக்கு அனுமதிக்கவே இல்லை. இதனால ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளானாரு தாமஸ் மன்றோ. அதுக்கப்புறம் தாமஸ் மன்றோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரா ஆய்வு செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கால்ரா நோய் வந்து தீவிரம் அடைஞ்சிட்டு இருந்தது. அப்படி பணி செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல அவருக்கு வந்து கால்ரா நோயால அவர் இறந்தும் போயிட்டாரு. 1827 ஜூலை மாதம் 26 வந்து கால்ரா நோயால அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் இறந்த செய்தி உண்மையிலே எல்லா மக்களையுமே வந்து பாதிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். சென்னையில ஜார்ஜ் கோட்டை வளாகத்துல செயின்ட் சர்ச்ல வந்து அவருடைய உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அவர் வந்து உண்மையிலே தன்னுடைய சொந்த வாழ்க்கையை விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அவர் பணி செஞ்சாரு. அதனால அவருடைய இறப்பு வந்து இந்தியாவுக்கு பெரும் இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்தியர்கள் வந்து வருத்தப்பட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் பவித்ரா முருகேசன்.